அனைவருக்கும் மிரா ஸ்டுடியோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்பதிவின் மூலம் மக்களின் மனதை பண்படுத்துவதே இன்றி யாரையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கமல்ல. மீறி யார் மனதும் புண்பட்டால் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். We do not intend to offend anyone, but to cultivate the mind of the people through this post. We apologize if anyone is offended. அனைவருக்கும் வணக்கம். விழித்து கொண்டோர் எல்லாம் பழைத்து கொண்டார், குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். இது நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல் வரிகள். இந்த வரிகள் அந்த படத்தில் வர காட்சிக்கு பொருத்தமாக இருக்குங்கிறது மட்டும் இல்லை, நம்ம தலைவன் மற்றும் தொண்டர் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் இது ரொம்ப பொருத்தமான வரிகள். யாரெல்லாம் முன்னேறானோ அவனெல்லாம் தலைவனாகிறான், அவனெல்லாம் விழித்து கொண்டவனாகிறான். யாரெல்லாம் அவங்க கோஷம் போட்டு பின்னாடி நிற்கிறானோ அவனெல்லாம் அப்படியே நின்றுகிட்டு இருக்கான், அவனெல்லாம் குரட்டை விட்டானாகிறான். குரட்டைங்கிற இந்த இடத்துல அறியாமை, புரிந்து கொள்ள முடியாமை, இப்படியெல்லாம் கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். எல்லா போராட்டத்திலையும் அப்படி ஒரு தலைவன் விழித்துக் கொள்கிறான், இப்படி ஒரு தொண்டன் மாட்டிக்கொள்கிறான். இந்த போராட்டத்தோட விளைவுகள் சில இடத்துல கொஞ்சம் மோசமாக கூட இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம ஸ்டெர்லைட் போராட்டத்தை நம்ம சொல்லலாம். அந்த போராட்டத்தை எடுத்து நடத்தணும்னு சொன்ன தலைவர்கள் யாரும் போராட்டத்தின் போது வரல, ஆனால் அதில் வேகப்பட்டு முன்னாடி நின்னா இல்லையா, அதில் சில தொண்டர்கள் துப்பாக்கி சுடு பலியானாங்க. அதுதான் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம், அதாவது அறியாமையில் இருந்த எல்லாரும் கூட்ட விட்டாங்க. அதுதான் இந்த பாடல் வரிகள். கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்ல வந்ததும் இதை தான். ஓகே, இதை நம்ம அடிப்படையாக வச்சு ஒரு கதையை இந்த கதை நேரத்தில் பார்க்கலாம். இந்த கதையோட பெரிய ஒரு பேர் வந்து வேதாச்சலம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பேர் வேணாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த கதையை முடித்ததுக்கப்புறம் எந்த பேர் ஞாபகம் வருதோ அந்த பேரை வச்சுக்கலாம். இப்போதைக்கு அவர் பேர் வேதாச்சலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த வேதாச்சலம் என்ன பண்ணுறார், அப்படியே தானே தானே ஒரு தடவை பார்த்துக்கிறார். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, கதரில் அவருக்கு ஒரு சின்ன ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி எல்லாம் அவர் வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் போடுவார், அதாவது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி தான் போடுவார். இன்னைக்கு அது நடந்துருக்குது. அப்படி ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட இருந்து பின்னாடியிலேருந்து ஒரு குரல், மாமா இந்தாங்க துண்டு மறந்துட்டீங்களே அப்படின்னு குரல். திரும்பி பார்க்குற அவரோட மருமகள் கல்பனான பேர் துண்டை வச்சு நிற்கிது. அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தோட அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா எப்போவுமே அந்த மருமகளோட குரல் வந்து அவருக்கு வந்து இந்த கணம் என்ன இப்படி பண்ணுது, இந்த வயசானது போய் சேருமா சேராதா, இந்த மாதிரி கேட்டு பழக்கப்பட்ட அந்த குரல் வந்து இப்போ மாமான்னு சொல்லும்போது அவருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அந்த வேதாச்சலம் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 1945 சுதந்திர போராட்டம் தீவிரமாக இருந்த நேரம், அப்போ அவர் வந்து 17 தான் இருந்தார். அவருக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கணும்னு ஒரே ஆர்வம், அதாவது நாடு அடிமைப்பட்டுருக்குது, வெள்ளக்காரி ஆள்றான வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம், அதில் பங்கெடுத்துக்கணும்னு. அது மட்டும் இல்லை, பல சுதந்திர போராட்ட தலைவர்கள் பேச்சை கேட்டும் அவர் வந்து அதில் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லி இருந்தார், ஈடுபடுத்திக்கவும் செஞ்சார். அப்படி ஒரு தடவை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு நியூஸ் அவருக்கு கிடச்சிது, காந்தி வந்து இங்கே வராரு, அந்த ஊருக்கு அவரோட ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடைச்சிது. அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்போ காந்தி வந்தார்னா கண்டிப்பாக சுதந்திர போராட்டத்தை பெரிய லெவலில் இருக்கும், நம்மளும் அதில் கலந்துக்கிட்டு நம்மளோட பங்களிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து தன்னோட நண்பன் பேர் வந்து கைலாசம், அந்த கைலாசம் வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவன், அவங்க அப்பா வந்து சின்னதாக ஜவுளி கடை வச்சுக்கிறார், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இவர் போய் அந்த கைலாசத்தை பார்த்து கேட்குறாரு, கைலாசம் நாளைக்கு வந்து காந்தி நம்ம ஊருக்கு வராரு, சுதந்திர போராட்டம் நடக்க போது, வா நம்ம போய் அதில் கலந்துக்கிட்டு நம்ம நாடு விடுதலையாகணும், எவ்வளோ பிரச்சனைகளோட நம்ம இருக்கிறோம், வா அதுக்கு நம்மளோட
பங்களிப்பு நோதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு அந்த கைலாசம் ரொம்ப பயந்து போய், அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, எங்கள் அப்பா என்னை சும்மா விட மாட்டார், அதோடையும் இப்போதான் நாங்கள் வந்து ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்கிறோம், இது வெள்ளைக்காரங்க தெரிஞ்சால் உடனே மறுநாளே வந்து மூடிட்டு போயிடுவான், அவ்வளோதான் எங்கள் அப்பா தற்கொலையே பண்ணிக்குவார், அது சுதந்திரம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி எனக்கு என்னோட ஜவுளி கடை முக்கியம்ப்பா, எங்கள் அப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம வேதாச்சலத்துக்கு. ஆனால் வேதாச்சலம் மட்டும் காந்தியோட கொள்கையில் ஈர்ப்பாகி அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டதோட விளைவு போலீஸ்காரர் அடித்த அடியில் அவரோட முட்டி உடஞ்சி போகுது, கட்டு போட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாங்க. 2 மாதம் அப்படியே பெட் ரெஸ்டாகவே இருந்துடுறார். திருப்பியும் வீட்டுக்கு சரியாகி வரும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அம்மா நோயாளி அம்மா, சரி வழி இல்லாமல் அவர் வந்து பள்ளிக்கூடம் போக முடியாமல் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு சாதாரண வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். இப்படி நாட்கள் ஓடுது. அவரோட கால் ஊனமானதுனால தனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரக்தியிலே இருந்துடுறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து விடலை, இல்லைப்பா எனக்கு அப்புறம் உன்னை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரோட துரதிருஷ்டம், கல்யாணம் பண்ண மறுமாசமே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. 2 வருஷம் கழித்து அந்த அவரோட மனைவியும் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு, ஆண் குழந்தையை கொடுத்துட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. ஸோ துரதிருஷ்டம் அவர் விடலை, அப்படியே துரத்துது. ஒரு வழியாக அவர் சரி இதுதான் நம்மளோட விதி அப்படின்னு அவரை சமாதானம் பண்ணிக்கிட்டு தன்னோட பையனை வளர்க்குறாரு. ஏதோ தன்னோட சொற்ப வருமானத்திலையும் இருக்கிற நிலத்தை வச்சு அப்படியே அவனை படிக்க வச்சு ஒரு டிகிரி முடிக்க வைக்கிறாரு. அந்த பையனும் படித்து ஒரு டிகிரி முடித்து ஒரு சாதாரண ஒரு மத்தியம வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். சரி இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த மருமக பேர் தான் கல்பனா. ஸோ இப்போ இவ்வளவும் யோசிச்சுட்டு அப்படி திரும்புகிறாரு. இது என்ன, எதுக்காக அவர் கிளம்புறாரு அப்படின்னா, இந்த கல்பனாவோட அப்பா வந்து ஒரு தடவை வீட்டுக்கு வரும்போது சொல்கிறார், என்ன சம்பந்தி, இந்த வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்களாமே, நீங்களும் சுதந்திர போராட்ட தியாகி தானே, ஏன் வாங்கலை, வாங்குறதுக்கு எதனா ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து அவர் உடனே வேதாச்சலம் சொல்கிறார் பதில், இந்த சுதந்திர போராட்டத்துக்காக யார் எது கொடுத்தாலும் நான் வாங்குற சூழ்நிலையில் இல்லை சம்பந்தி, ஏன்னா இது நாட்டுக்காக நான் பாடுபட்டது, ஒரு தாய்க்காக பாடுபட்டதுக்கு மகனுக்கு எதுக்காக சன்மானம், அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறார். ஆனால் அவங்க மருமக அதை விடலை, விடாப்படியாக பிடிச்சிக்குது. எப்போ பார்த்தாலும் எப்போ வந்து நீங்கள் அதுக்கு பென்ஷன் வாங்க போகிறீங்க, எப்போ பென்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஆனால் இவருக்கு தெரியும், இவர்கிட்ட வந்து சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிட்டதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இவர் வாங்கி வைக்கலை, எப்படி போய் அந்த பென்ஷனை அவர் வாங்க முடியும். அது ஒரு பக்கம், இவருக்கு வந்து அந்த பென்ஷன் வாங்கணுங்கிற ஒரு சிந்தனையே இவருக்கு கிடையாது, எதுக்காக நான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவர் உறுதியாகவே இருக்கிறார். இப்போ அவங்க அப்பாவுக்காக பையன் விசாரித்ததில் பிரம்மாண பத்திரம் கொடுத்தா இந்த பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். வேறு வழி இல்லாமல் மருமகளோட இம்சை தாங்காமல் பையனோட கெஞ்சுதல் தாங்காமல் அவர் அந்த பிரமாண பத்திரத்தை வாங்கிறதுக்கு ஒத்துக்கிறார். அந்த பிரமாண பத்திரம் ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் தர வேண்டியது, அதை வாங்கிறதுக்கு தான் இப்போ அவர் கிளம்புறாரு. அவர் அப்படியே இது வரைக்கும் வந்து அவர் பெரிய லெவலில் நகரங்களில் போய் சுற்றி பார்த்தது கிடையாது, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கால் ஊனம் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் அவர் நடக்கிறத ரொம்ப அவாய்ட் பண்ணுவார். இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் அப்படி அந்த நகரத்தோட கடத்தெருவுக்கு அப்படி நடந்து போகிறார். பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்குது. கைலாசம் ஜவுளி கடை 100 ஆண்டு விழா கண்ட ஸ்தாபனம்னு அவரோட அந்த ஃப்ரெண்டோட முகம் அங்கே இருக்குது. அவருக்கு சிரிப்பாக வருது. பத்தியா எவ்வளோ புழைக்க தெரிஞ்சவன் இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறார். அந்த தேரடி தெருவில் தான் அவர் வாங்க வேண்டிய அந்த அட்வொகேட்டோட வீடு இருக்க பிரமாண பத்திரம் அங்கே தான் வாங்கணும். அங்கே போகிறார், கால் வலிக்க ஆரம்பிக்குது. ஒரு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 2 தெரு கடந்தோம்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறார். பொறுமையாக போயிட்டு அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறார், இங்கே தான் அந்த வீடு அப்படின்னு. வெளியில் ராமசாமி ஐயர் அட்வொகேட் BABL அப்படின்னு போர்டு இருக்குது. அப்படி உள்ள ஒரு நுழையும் போதே ஒரு உதவியாளன் அங்கேருந்து பார்த்து விடியாரான், வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான்.
இந்த மாதிரி அட்வொகேட்டை பார்க்கணும், ஒரு வருமான பத்திரம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன், என் பேர் வேதாச்சலம், அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறான். சரின்னு உதவியாளரும் உள்ளே போயிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி பிரமாண பத்திரம் வாங்கணும்னு சொல்லி உடனே அந்த வக்கீல் சொல்கிறாரு, சரி சரி அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர் உள்ளே போகிறார். உள்ளே போய் உட்காரும்போது, ஆ உட்காருங்க, நீங்கள் தானே பிரமாண பத்திரம் கேட்டீங்க, சோமநாதன் கிட்ட சொன்னார், சோமநாதன்றது அவரோட இந்த வேதாச்சலத்தோட பையன் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்வொகேட்டை வேதாச்சலம் உத்து பார்க்குறார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு அவருக்கு தோணுது. அதுவும் அந்த நெத்தியில் இருந்த அந்த வடு வந்து அவருக்கு ரொம்ப நல்லாவே ஏதோ ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துது. அப்படி ஞாபகப்படுத்தி யோசிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது, இது வந்து அவர் தெரிஞ்சவர் தான், அவர் பேர் ராமசாமி அப்படிங்கிறது அப்போ தான் அவர் ஞாபகத்தை வருது. இப்போ அவர் அவர்கிட்ட கேட்குற வக்கீல்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் நீ ராமசாமி தானே அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அப்பா ஜாதகம் பார்க்குறவராச்சே அப்படின்னு கேட்குறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆமாம் நான் தான் ராமசாமி, நீங்கள் யார், உங்களை எனக்கு புரியலையே அப்படின்னு அந்த வக்கீல் கேட்குறாரு. நான் தான் அப்பா வேதாச்சலம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த வக்கீலுக்கு தெரிய வருது, ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் தானே கூட படித்தோம் அப்படின்னு அந்த வக்கீல் ஆச்சரியமாகிறாரு. என்னப்பா இவ்வளோ இளைச்சிருக்க, உன்னை பார்க்கவே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு பழைய ஞாபகங்கள் வருது. இந்த வேதாச்சலத்துக்கு வேதாச்சலமும் ராமசாமியும் ஒன்றா படித்தவங்க, அவரோட அந்த 17 வயசில் சுதந்திர போராட்டம் நடக்கும்போது. இதே மாதிரி அந்த கைலாச சம்பவம் நடக்கும்போது தான் இந்த ராமசாமியோட சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தா அதே மாதிரி காந்தி வர்றாருன்னு இந்த ராமசாமிகிட்டே சொல்கிறார், பாப்பா நம்ம போவோம் அப்படின்னு. அந்த கைலாசம் ஓடி போனதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்கிறார், வா நம்ம போய் பண்ணுவோம் அப்படிங்கும் போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் வரல, எங்கள் தோப்பனார் என்னை திட்டுவார், நான் வரமாட்டேன், எனக்கு வந்து படிக்க வேண்டி இருக்குது, நான் ஒரு வக்கீல் ஆகணும், இது என்ன பெரிய சுதந்திர போராட்டம், என்ன பெரிய சுதந்திர போராட்டம், இந்த மாதிரி காந்தி மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் நம்ம மாதிரி தொண்டர்கள் தான் தேவை, நம்மளை வச்சு தான் அவங்க சவாரி செய்வாங்க, அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது, அப்படி என்ன பெருசாக சுதந்திரம் வெள்ளக்காரன் கொடுத்துட போகிறோம், நாமளும் தான் பார்ப்போமே, சரி அப்படி சுதந்திரம் வாங்கி தான் நம்ம என்ன பெருசாக சாதிச்சிட போகிறோம் அப்படின்னு அவர் கேட்க கேட்க நம்ம வேதாச்சலத்துக்கு ரொம்ப கோபமாகிடுது. அதாவது கைலாசமாவது வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்னா, ஆனால் இவன் வந்து சுதந்திர போராட்டத்தையும் கேவலமான பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்ற ஒரு கோபத்தில் பக்கத்தில் அந்த கல் எடுத்து ஓங்கி அடிச்சிடறாரு அந்த ராமசாமி மேலே. அது அவரோட தலையில் பட்டு காயமாயிருது, பெரிய காயமா. அத்தோட ஓடி போன வேதாச்சலம் தான் மறுநாள் மறுதடவை இதுல போராட்டத்துல கலந்துக்கிட்டு அடி வாங்கி போயிட்டு போய் பெட்ல படுக்கிறார். என்ன வேதாச்சலம் நான் கேட்டுட்டே இருக்கேன், அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கியே அப்படின்னு ராமசாமி கேட்கும்போது தான் அவர் பழைய நிலவிலிருந்து மறுபடியும் இந்த நிலைக்கு வர்றார். வந்து வந்து வந்தபோது அவரால் பேசவே முடியல, அப்படியே அவர் ராமசாமி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார். ஆனால் ராமசாமி தான் சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் பேசுகிறார், சாரி வேதாச்சலம், நீ படுற கஷ்டத்தில் உன்னோட பையன் சோமநாதன் சொன்னான், சோமநாதன் உன்னோட பையங்கிறது அவன் எனக்கு தெரியாது, ஆனால் உன்னோட பையன் சோமநாதன் தான் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தால் உன்னை நான் இங்கே வரக்கூட வச்சுருக்க மாட்டேன், அந்த பிரமாண பத்திரத்தை அங்கேயே வந்து கொடுத்துருப்பேன், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, அப்போ சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன், வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வேதா, நீ படித்து படித்து சொன்னேன், படிக்கணும் படிக்கணும், நீ தான் கேட்கல, இந்த சுதந்திரம் உன்னால் மட்டும்தானே வாங்கினது, நீ ஒருவேளை அதில் கலந்துக்காமல் இருந்திருந்தால் வேற ஒருத்தவங்க கலந்துட்டு வாங்கியிருக்க போகிறாங்க, இப்போ சரியில்லாமல் போனது உன்னோட வாழ்க்கை தானே வேதா, இது எத்தனையோ தடவை உன்ட்ட சொன்னேன், நீ அதை கேட்கவே இல்லை. ராமசாமியின் வார்த்தைகளில் உண்மையான கழிவிறக்கம் தெரிந்தது. போனது போகட்டும் வேதா, இந்த பிரமாண பத்திரத்தை தர்றேன், நீ என்னவோ தத்துவம் பேசிக்கிட்டு தாய் நாட்டுக்காக உழைச்சேன், அதுக்காக இந்த சன்மானம், எதுக்கு இந்த சன்மானம் அப்படி இப்படின்னு பேசுறதா உன்னோட பையன் சொன்னான், தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த பிரமாண பத்திரத்தை சரியா அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு பென்ஷன் வாங்குற வழியை பாரு, அதுதான் உனக்கும் நல்லது உன்னோட குடும்பத்துக்கும் நல்லது என்று ராமசாமி சொல்ல சொல்ல அவரை பார்த்து தீர்க்கமாய் சொன்னார் வேதாச்சலம். இல்லை ராமா, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, இப்பவும் சொல்றேன், இந்த பாரதம் நாட்டுக்காக உழைச்சதுக்காக எனக்கு எந்த சன்மானமும் தேவையே இல்லை, அதுதான் என்னோட உறுதியான இறுதியான முடிவு, அப்படி ஒருவேளை நான் அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை நான் செத்ததுக்கு சமானம், இப்போவும் இதே மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசியே வேதா என்று தொடங்கினார் ராமசாமி. இந்த பதிலை கேட்டுட்டு இருந்த ராமசாமி, என்ன வேதா மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கே பைத்தியக்காரத்தனமாக, நீ மாறவே மாட்டியா, நான் சொல்கிறத இப்போவாவது கேளு வேதா அப்படின்னு சொல்கிறார். மாட்டவே மாட்டேன் என்று பிடிவாதமாய் கூறிய
வேதாச்சலம் அங்கிருந்து வெளியேறுகிறார். ஆனால் ராமசாமி வேதா வேதான்னு கூப்பிடுறார், அது கூட அவருக்கு அது கேட்கல, அது காத்தோட கலைஞ்சு போயிடுது. மத்தியான வெயில் உச்சியை பழகுது. வேதாச்சலம் அவர் நடந்து வர்றார். பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கேயே நிற்கிறார். வேர்த்து கூட்டுது. அவரோட ஞாபகமெல்லாம் இப்படி பிரமாண பத்திரம் வாங்காமல் வீட்டுக்கு போனோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதை பற்றி யோசிக்குது. பையன் என்ன சொல்லுவான், மருமகன் என்ன சொல்லுவான், எப்படி திட்டுவா, அவருக்கு புரியல. யோசிச்சுட்டே நிற்கிறார். ஆனால் அவருக்கு சில விஷயங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கழிவிறக்கமாகவே இருக்குது. அப்போ சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டது தப்பா, வைத்தியக்காரத்தனமா, பிழைக்க தெரியாததனமா, இது அவருக்கு புரியல. அவருக்கு அவரோட சுய பச்சாதாபமும் பொங்குது. பார்க்குறார், சுற்றி வர பார்க்குறார், மக்கள் எல்லாம் நடந்து போய்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு போகிறாங்க, சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதுக்காகத்தானே பாடுபட்டோம், இது தானே சுதந்திரம், இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவருக்கு தோணுது. கூடவே ஒரு இருமாப்பு, இந்த சுதந்திரத்தை வாங்கிறதுக்கு நானும் பாடுபட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு இருமாப்பு அவருக்குள்ள தோணுது. கூடவே மயக்கமும் வருது. சட்டுன்னு கீழே விழற, உடனே பக்கத்தில் இருந்த சில மனிதாபிமானிகள் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஓடி வர்றாங்க தெரிகிறதுக்காக. ஆனால் இந்த சுதந்திர மண்ணில் சந்தோஷமாக சாகணும் அப்படிங்கிற நிம்மதியோட அவர் செத்து போகிறார். ஒரு போராட்டம் ஜெயிக்கிற போது அதன் புகழும் பெருமையும் அந்த தலைவனுக்கு போய் சேர்கிறது. அதே போராட்டம் தோற்கிற போது அதன் வலியும் வேதனையும் அவமானங்களும் கடைசி தொண்டனுக்கு போய் சேர்கிறது. இதுதான் போராட்டத்தின் விதி, எழுதப்படாத விதியாக இருக்கிறது. உலகத்தின் எந்த மூலையில் போராட்டம் நடந்தாலும், எந்த போராட்டம் நடந்தாலும் இதுதான் விதி. இது மாறவே மாறாதது. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்திலும் இப்படித்தான் நடக்கும். மாறும், எப்போது மாறும், இந்த விதியை எப்போது அடிமட்ட தொண்டன் புரிந்து கொள்கிறானோ அப்போது எந்த ஒரு போராட்டத்தின் போக்கும் மாறும். இது நம்முடைய கருத்து. இது போன்ற கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், இந்த கால அரசியல் நிகழ்வுகள் பற்றிய உங்களோட விமர்சனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதை உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு நமது மிரா ஸ்டுடியோஸ் தமிழ் யூடியூப் சேனல் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது. உங்களோட அந்த படைப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தரையில் தெரியக்கூடிய அந்த இமெயில் முகவரிக்கு அனுப்புங்க. அதை நாங்கள் இது மாதிரி எங்கள் யூடியூப் சேனலில் வெளியிடுறோம். அனுப்புவீங்க நம்புகிறோம். உங்களோட கமெண்ட்ஸும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் உங்களோட நண்பர்களோட பகிரும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.